முன்னொரு காலத்துல ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தாரு. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க, மன்னருமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. ஒரு சமயம் மன்னருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அது என்னன்னா, இந்த நாட்டில் அவரை விட யாராவது மகிழ்ச்சியா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகம் அவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில அமைச்சரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, அமைச்சரு, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, அந்த சந்தேகம் என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, இப்போது நான் வந்து இந்த நாட்டோட ராஜா, எனக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனாலுமே மனசுக்குள்ளார ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த நாட்டில் என்னை விட யாராவது மகிழ்ச்சியாக இருப்பாங்களா, இந்த பொதுமக்களில் யாராவது என்னை விட மகிழ்ச்சியாக இருப்பாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த நாட்டிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் மகிழ்ச்சியான மனிதர், உங்களை தவிர அவர் யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாரு. ஆனால் மன்னருக்கு இதில் உடன்பாடு கிடையாது. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களே மாறு வேஷத்தில் இந்த நகரத்தை சுற்றி வாங்க, உங்களுக்கே தெரியும் உங்களை விட யாருமே மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. சரி மன்னருமே, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலமே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நகரத்தில் அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போகிற வழியில் ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்கிற சத்தம் கேட்குது. அந்த வாசிப்பு அவ்வளோ இனிமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனிதர் வாசித்தாதான் அந்த மாதிரி ஒரு இனிமையான மியூசிக்கை கொண்டு வர முடியும். உடனே மன்னருக்கு சந்தேகம், யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்குறாரு. உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து கதவை திறக்கிறாரு. அந்த மனிதரை பார்க்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இப்போ அந்த மனிதருக்கு வந்திருக்கிறது ராஜா தான் அப்படிங்கிறது தெரியாது, அதனால் யார் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு, இல்லைப்பா நான் இந்த பக்கமாக வந்தேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடுலாம் கிடையாது, ரொம்ப சின்ன வீடு, அங்கங்கே விரிசல் விட்டுருக்கு, சரியானபடி துணிமணிகள் கிடையாது, சரியானபடி பண்டை பாத்திரங்கள் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் அந்த மனிதர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்படி இருந்துமே அந்த மனிதர் எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ அந்த மனிதர்கிட்டே கேட்குறாரு, ஐயா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும், அதாவது இங்கே உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, உங்கள் வீடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அங்கங்கே விரிசல் விட்டுருக்கு, ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்க, ஆனாலுமே எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு தேவையானதெல்லாமே ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான சாப்பாடு வாங்குறதுக்கான காசு, அது வந்து நான் இந்த மண் பாண்டங்கள் விற்கிறேன், அந்த மண் சட்டிகள்லாம் விற்று அதில் வர பணத்தை வச்சு நான் அந்த பொருட்களை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் எப்போவும் போல நான் புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறேன், இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கை, அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு அப்போது இவரை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணுது. சரிப்பா வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ போனவர் அமைச்சரை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு, அமைச்சரே அன்னைக்கு பொய் சொல்லிட்டீங்களாட்டங்குது, அன்னைக்கு நான் கேட்டேன் இந்த நாட்டிலேயே என்னை விட மகிழ்ச்சியான மனிதர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாருமே கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தா சாதாரண பானை செய்கிற ஒரு மனிதர் என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அது வந்து சும்மா தற்காலிகமாக தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க, இப்போ அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அவருக்கு தினமும் வியாபாரம் ஆகுது, அதன் மூலமாக கொஞ்சம் காசு வருது, அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறாரு, இதுவே அவருக்கு வந்து அந்த மண்பாண்டங்கள் வியாபாரம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரொம்ப சங்கடப்படுவார், அவருடைய மகிழ்ச்சியெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, சரி அவருடைய மகிழ்ச்சி எப்படி போகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அது ரொம்ப சிம்பிள் தான்ண்ணா, நாம் நம்ம நாட்டில் இந்த மண்பாண்டங்கள்லாம் விற்கக்கூடாது, இந்த மண்பானையெல்லாம் விற்கக்கூடாதுன்னு தடை போடுங்க, அந்த மனிதர் எவ்வளோ சங்கடப்படுறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவர் சொன்னது போலவே அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மண்பாண்டங்களும் விற்கக்கூடாது, யாரும் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க. இப்போது அந்த மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இளைஞருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அவருக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே சோர்ஸ் அது மட்டும்தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு வயதான மனிதர் விறகுகள் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இளைஞன் அந்த வயதான மனிதர்கிட்ட போயிட்டு, ஐயா
நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விறகுகளை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த எல்லா விறகுகளையுமே வெட்டி முடிச்சிடுறேன், அதுக்கு பதிலாக உங்களுக்கு தோன்ற அந்த காசை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதருமே, அப்படியாப்பா நானுமே வேலையாட்கள்லாம் கூப்பிட்டேன், யாருமே வரமாட்டேன்ட்டாங்க, சரி பரவாயில்ல நீ செய்கிறங்கிற நீ செய்ய அதுக்கான கூலி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவர் வேலை செய்கிறாரு. அதுக்கான காசு அவருக்கு கொடுக்கப்படுது. இப்போ சாயங்கால நேரம், மன்னர் வந்து மறுபடியும் மாரவேஷம் போட்டுக்கிட்டு அந்த இளைஞரை பார்க்கறதுக்காக போகிறாரு. இப்போ மன்னர் என்ன நினச்சிக்கிட்டு போகிறாருன்னா, எப்படியும் அந்த இளைஞர் கஷ்டத்தில் இருப்பார், ரொம்ப சோகமாக இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அந்த இளைஞர் எப்பவும் போல் ரொம்ப மகிழ்ச்சியாக புல்லாங்குழல் வாசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. இப்போ மன்னருக்கு மறுபடியும் ஷாக் ஆகிடுச்சு. போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, இந்த மாதிரி நாட்டில் வந்து இந்த மண்பானைகளை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்களாமே, உனக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, மண்பானை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ நான் வேறு ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஊரில் இருக்கிற இந்த விறகுகள்லாம் வெட்டி அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு தான் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வருது, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ மன்னருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேக வேகமாக அமைச்சரை கூப்பிட்டு மறுபடியும் திட்டுறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மண்பாண்டங்கள் விற்கிறத தடுத்துட்டா அவரோட மகிழ்ச்சி போயிட்டுன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னுமே அவர் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரு, அநேகமாக அந்த மனிதர் என்னை விட மகிழ்ச்சியான மனிதர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அமைச்சர் மறுபடியும் இன்னொரு ஐடியா சொல்கிறாரு, மன்னா அந்த மனிதர் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு அதன் மூலம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவரை பிடிச்சி கொண்டு வந்து இந்த அரண்மனையில் ஒரு காவலாளியாக மாற்றிடுங்க, அவருக்கு மாசானா ஒரு சம்பளம் கொடுங்க, கண்டிப்பாக தினமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னருமே ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அதன்படி ரெண்டு காவலாளிகள் அந்த இளைஞரை பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த காவலாளியோட உடையெல்லாம் கொடுத்து அந்த அரண்மனை காவலாளியாக நியமிச்சிடுறாங்க. இவருக்குன்னு ஒரு உறைவாள் கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் அந்த அரண்மனை வாயிலே நிற்க வேண்டியது தான். இப்போ அந்த மனிதருக்கு ரொம்ப சங்கடமாக தான் போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தினம் தினம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதன் மூலம் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தார், அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் மாதம்னா ஒரு டைம் தான் சம்பளம் வரும், அதை வச்சு தான் அவர் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் அவர் வச்சிருந்த அந்த கத்தியை கொண்டு போயிட்டு அடகு வச்சிடுறாரு. அடகு வச்சுட்டு அந்த காசை வாங்கி அதன் மூலமாக தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த கத்தி இல்லாதது தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிருமே அப்படின்றதுக்காக மரத்தினால ஒரு கத்தி மாதிரி செஞ்சு அவரோட உரையில் வச்சுக்கிறாரு. மறுபடியும் மன்னர் வந்து மாறு வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அப்போவுமே இந்த இளைஞர் மகிழ்ச்சியாக தான் புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மன்னருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் அமைச்சரை கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த முறை அமைச்சர் இன்னொரு ஐடியா சொல்கிறாரு, மன்னா எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் இருக்கிறாரோ அந்த மனிதர் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். அநேகமாக இந்த இளைஞர் எந்த ஒரு தவறுமே செஞ்சதில் போல, தவறுனா தவறு மட்டும் கிடையாது, குற்ற உணர்ச்சியோட ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தாருனா கண்டிப்பாக அவர் சங்கடப்படுவார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்ம சிறையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தரோட தலையை வெட்டுறதுக்கு இந்த இளைஞரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக அதுக்கப்புறமா அந்த இளைஞர் ரொம்ப சங்கடப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்னது போலவே ஒரு மரண தண்டனை கைதியை கூட்டிகிட்டு வராங்க. அவருக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக இந்த இளைஞரை கூப்பிடுறாங்க. இப்போ இந்த இளைஞருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு செயல்களிலுமே ஈடுபட்டது கிடையாது. இவருமே ரொம்ப தயங்குறாரு. ஆனால் மற்ற காவலாளிகள்லாம், உனக்கு தான்ப்பா இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இதை நீ பண்ணி தான் ஆகணும், தப்பி தவிர நீ முடியாதுன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக உனக்கு தான் மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க. அந்த இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இரண்டு கைகளையுமே தலைக்கு மேலே தூக்கி கடவுள்கிட்ட ரொம்ப சத்தமாக பிரார்த்தனை பண்ணுறாரு. கடவுளே, நான் இந்த சங்கடமான செயலை செய்ய விரும்பலை, ஆனால் அரசர் உத்தரவு போட்டுட்டாரு, வேறு வழி இல்லாமல் தான் நான் அதை செய்கிறேன். ஒருவேளை அந்த மரண தண்டனை கைதி இருக்கிற பார்த்தீங்களா, அவரு நிரபராதியாக இருந்தால் என்னுடைய கத்தி ஒரு மரக்கத்தியாக மாறிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அவர் கத்தியை அவருடைய உரையிலேருந்து உருவி எடுக்கிறாரு. பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னென்னா அவருடைய இரும்பு கத்தி மரக்கத்தியாக மாறிடுது. இதை பார்த்த அந்த காவலாளிக்குமே ரொம்ப ஷாக்கு தான். இப்போ வேகமாக ஓடி போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அவர் இந்த இளைஞரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இப்போது இளைஞர் அந்த மன்னரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ நாள் அந்த மனிதர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் வேற யாரும் இல்லை, அந்த மன்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மன்னர் வந்து அந்த இளைஞர்கிட்ட, என்னப்பா எப்படி உடைய கத்தி வந்து மரக்கத்தியாக மாறிடுச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு.
சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா மன்னர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் தான் வந்து மாறு வயசுல வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க, அதை தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் இவ்வளவு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தோம். நீ சொல்லுப்பா, நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லைம்மண்ணா, நான் எப்பவுமே காலையில் சீக்கிரம் எழுந்துருவேன். அன்னைக்கு நாளுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் சம்பாதிப்பேன். சம்பாதிச்சுட்டு அதை வச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா என்னுடைய நாள் அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, தினம் தினம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் மன்னருக்கு புரியுது, இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம் இந்த பொருட்கள் மேலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் மேலேயோ வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது எல்லாத்தையுமே நம்ம ஓரமாக தள்ளி வச்சா மட்டும்தான் நமக்கு இந்த மகிழ்ச்சி அமைதிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியுது. அன்னையிலிருந்து மன்னர் எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலும் சரி, சாயங்காலம் நேரமாச்சுன்னா எல்லாத்தையுமே மறந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நாம் எப்போ இந்த பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், இந்த காரு வீடு இந்த மாதிரி பொருட்கள் மேலே சந்தோஷத்தை நம்ம வைக்கிறோமோ, அதாவது அடுத்து ஒரு பெரிய கார் வாங்கிட்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம், அடுத்து ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம், அடுத்து ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம், இந்த மாதிரி எப்போ நம்ம பொருட்கள் மேலே நம்மளோட சந்தோஷத்தை வைக்கிறோமோ நம்ம கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு குறையோடைய வாழ்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது பொருட்கள் மூலமாக நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே ரொம்ப அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.